எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அதோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். டைஎலக்ட்ரிக் அப்படின்னாக்கா இட் இஸ் இன்சுலேட்டர், அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் அந்த டைப்லி பவுண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஸோ டைப்லி பவுண்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் என்னென்னு சொல்லணும் நம்ம டைஎலக்ட்ரிக்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த விதத்தில் சப்போஸ் நம்ம மைக்காவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மைக்கா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைஎலக்ட்ரிக். ஸோ அந்த மைக்காவுடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மைக்காவுடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து 100 × 10⁶ வோல்ட்-1. மைக்காவுக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொல்கிறோம், இந்த வேல்யூ தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதுதான் கிரிட்டிக்கல் வேல்யூன்னு கூட சொல்கிறோம். இதுக்கு குறைவான எலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா அது டைஎலக்ட்ரிக்காகவே இருக்கும். சப்போஸ் இந்த வேல்யூ விட கொஞ்சம் அதிகமாக எலக்ட்ரிக் அப்ளை பண்ணோனாவே அந்த டைஎலக்ட்ரிக் இட் பிகம்ஸ் அ கண்டக்டர், ஒரு கண்டக்டர் போல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத பொழுது இந்த மைக்காவுடைய எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த மைக்கா கொண்டு வந்து எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் நான் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணின பிறகு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கிருந்து நான் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவேன். 0 வோல்ட் மீட்டர் பவர் -1 1×10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1 நான் ரைஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரானிக் அந்த ஆர்பிட்டோட ஷேப் அதாவது கொஞ்சம் டீஃபார்ம் ஆகும். இப்படி நான் 1×2, 3, 4 சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டினோட ஸ்ட்ரென்த்தை நான் ரைஸ் பண்ணுவேன் இந்த ஆர்பிட்டோடைய டீஃபர்மேஷனும் அதிகரிச்சுட்டே இருக்கு. கடைசியாக நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேனாக்கா 100×10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1 இருக்கும்போது இந்த ஆர்பிட்டல் மேக்ஸிமம் எவ்வளவு எலாங்கேட் ஆக முடியுமோ அவ்வளவு எலாங்கேஷன் நடக்கிறது. ஸோ இந்த வேல்யூ கொடுக்கும்பொழுதும் அது டைரக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இப்போ எலக்ட்ரிக் 100×10⁶ எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர் பவர் -1 அளவுல இருந்து 101×10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1 அளவுக்கு நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 100 தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது டைரக்ட்ரிக்கில். ஸோ இந்த லெவல் விச் இஸ் தி டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைக்கா. அந்த மைக்காங்கிற டைரக்ட்ரிக் மெட்டீரியலுடைய டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் கேன் பி பேல்ட் ஆஸ் அ டைரக்ட்ரிக். இந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அது என்னவாகவே தாக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு டைரக்ட்ரிக்காகவே தாக்கு பிடிக்கும். அந்த ability or capacity of the dielectric that can be barred a maximum electric field as a dielectric. அதாவது ஒரு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து அது டைரக்ட்ரிக்காகவே இருக்குது அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் த டைரக்ட்ரிக் மெட்டீரியல் தான் நம்ம சொல்கிறோம் டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். அந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய பவுண்ட் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் அ ஃப்ரீ எலக்ட்ரான், ஒரு கண்டக்டர் போல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால் டைரக்ட்ரிக்காகவே இருந்து சார்ஜ் பிடிக்க முடியுதோ அந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்னென்னு சொல்கிறோம் டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ டைரக்ட்ரிக் மெட்டீரியல் சொல்கிறோம். அந்த டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைரக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு என்ன ஆகலாம் வித்தியாசப்படலாம். மைக்காவுக்கு 100×10⁶ வோல்ட் மீட்டர் பவர் -1 இஸ் தி டைரக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைக்கா. தேங்க்யூ.